ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓஎல்எஸ் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் எசாயா 57:1. நேர்மையாளர் அழிந்து போகின்றனர், இதை மனதில் கொள்வார் எவரும் இல்லை. இறை பற்றுடையோர் எடுத்து கொள்ளப்படுகின்றனர், அதை கருத்தில் கொள்வார் எவரும் இல்லை. ஏனெனில் நேர்மையாளர் தீமையின் முன்னின்று எடுத்து கொள்ளப்படுகின்றனர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையின் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்ன? இந்த உலகத்தில் உபத்திரவ காலத்திற்கு முன் நேர்மையாளர் எடுத்து கொள்ளப்படுவதை பற்றி சொல்லப்படுகிறது. நேர்மையாளர்கள் அநேக துன்பங்களை சந்தித்தாலும் தேவன் எல்லாவற்றிலும் விடுதலை கொடுப்பவர். தான் செய்யும் எல்லா காரியங்களிலும் துளிரை போல் தலைக்குச் செய்பவர். நாம் எப்போது நேர்மையாளர் ஆகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நேர்மையாளர் ஆகிறோம். எனவே நேர்மையாளருக்கு ஒரு தீமையும் வராது. தீங்கு வரும் நாளில் நம்மை கூடாரத்தில் மறைத்து வைத்து பாதுகாப்பவர். ஒரு நாட்டில் போர் நடந்து கொண்டு இருக்கிறது. பல இடங்களிலும் குன்று போட்டு கொண்டே வருகிறார்கள். எல்லாம் அழிக்கப்படுகின்றன. அப்படி ஒரு வீட்டிலும் குண்டுகள் போடப்படுகின்றன. அந்த வீட்டில் தெய்வ பிள்ளைகள் அனைவரும் கூடி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வீட்டில் போடப்பட்ட குண்டானது செயலிழந்து போய்விடுகிறது. தெய்வ பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அப்படி அந்த சூழ்நிலையில் பாதுகாக்கப்படாமல் போனாலும் தேவன் நம்மோடு இல்லை, நம்மை காப்பாற்றவில்லை என்பது இல்லை. இதை விட கேடான தீமை நின்று நம்மை தப்புவிக்கிறார். அவருடைய சமூகத்தில் யாரை எப்போது இளைப்பாறச் செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். முன்பே மறித்து விட்டால் அவர் நேர்மையாளர் அல்ல. அதனால் தான் இப்படி நோயினால் விபத்தினால் மறித்து விட்டார் என்பது இல்லை. இனிவரும் நாளில் வரக்கூடிய கொடிய நோய்களிலிருந்தும் உபத்திரவங்களிலிருந்தும் நம்மை காத்து இளைப்படைய செய்கிறார். எனவே இன்று நாமும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்பட்டு நேர்மையாளர் என்ற நிச்சயத்துடன் வாழ்வோம். அப்படி வாழ்ந்து இளைப்படைவதற்கு முன்பு நம் பகைவர்களை அன்பு செய்வோம். நம்மில் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்போம். நமக்கு நன்மை செய்பவருக்கு நன்மை செய்யாமல் நமக்கு தீமை செய்பவருக்கு நன்மை செய்யும்படி சொன்ன வேதத்தின் வார்த்தையின்படி தீமை செய்தவருக்கு நன்மை செய்வோம். பிறருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ்வோம். அப்படி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அநேக ஆத்துமங்களை அறுவடை செய்வோம். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாளை தந்த கிருபைக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா நீர் எங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலம் பேசி கொண்டிருக்கிறதே, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நாங்களும் நேர்மையாளராக வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறதே, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவை வேத வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளாய் இல்லாமல் அதன்படி வாழ்கின்ற பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றும் சுவாமி. ஆமாண்டவரே, ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய வருகைக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காத்திருக்கும் பிள்ளைகளா நீர் எங்களை மாற்றும் சுவாமி. ஆமாண்டவரே, உம்முடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிறோம் சுவாமி. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜபங்களை எல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாள் நேர்மையாளராக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட்.